வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஈவினிங் ஸ்நாக்காக செய்யக்கூடிய மசாலா பொரி ரெசிபி தாங்க. இந்த மசாலா பொரி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஹெல்த்தி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பச்சையாக வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி தழை எல்லாமே பொரியும் கூட நல்லதுங்க. எல்லாமே பச்சையாக, எதுவுமே நம்ம அடுப்பில் வச்சு தாளிக்கிறதெல்லாம் இல்லை இல்லைங்களா. அதனால் அது ரொம்பவுமே நல்லது, ஹெல்த்தியானது கூட. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்க் சைடில் கிடைக்கும் நம்மளுக்கு, அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரி ரோட் சைடில் தள்ளுவடி கடையில் வச்சுருப்பாங்க. ரொம்பவுமே நல்ல ஸ்நாக்குங்க இது, ஒரு ஈவினிங் ஸ்நாக்குக்கு. இதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள், பொரி வந்து நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோ பேர் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தாங்க இது செய்ய போகிறோம். கூட வந்து காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள், வர மிளகாய்த்தூள், கேரட் துருவி வச்சுருக்கேங்க. ரெண்டு கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேங்க. கூட வந்து பச்சை மாங்காய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பச்சை மாங்காய் சேர்த்திக்கோங்க. அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழையும் அலசிட்டுங்க அரிஞ்சு வச்சுருக்கேங்க, பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம வந்து ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துங்க. அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டுங்க, அதுலேயே வந்து நம்மளுக்கு காரம், உங்களுக்கு காரம் நிறைய காரம் தேவை அப்படின்னா நீங்கள் ஜாஸ்தியாக மேலே வரமிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. அளவாக போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து அந்த எண்ணெய்க்குள்ளே நம்மளுக்கு நான் ஒரு 1.5 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்திருக்கேங்க. சேர்த்திட்டு அந்த எண்ணெயில் அது கரையிற மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அந்த எண்ணெயில் அந்த வரமிளகாய்த்தூளை மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் மாங்காய் இருக்கு இல்லைங்களா, மாங்காய் பீசஸ் அதையும் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் பழுத்த மாங்காய் இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. சேர்த்திட்டு அந்த எண்ணெய் மிளகாய்த்தூள் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம இதுக்கெல்லாம் உப்பு போட தேவையில்லைங்க, பொரியல் உப்பு இருக்கிறங்காட்டிக்கு நம்ம உப்பு போட்டுறாதீங்க. இதில் வந்து அந்த நம்ம கேரட் துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் காரம் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுங்க கேரட்டில், மாங்காயில் எல்லாமே. இப்போ வந்து நம்ம அந்த பொரி நம்மளுக்கு தேவைங்கிற அளவுக்கு உள்ள பொரியை போட்டு நல்லா கலந்து விட்டலாம். இது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்படி பொரி வந்து கடைசியாக தான் போடணும். போட்டோன்னா கலந்து விட்டோன்னு சாப்பிட கொடுத்துடணுங்க. இது வந்து கலக்கி வச்சுட்டு 2 மணி நேரம் கழிச்செல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அந்த கேரட்டு வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்தன்மை, அந்த கொத்தமல்லி தழை எல்லாத்துலேயுமே இருக்கிற ஈரத்தை உறிஞ்சி பொரி ரொம்ப நசநசன் ஆயிருங்க. அதனால் இதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அப்போத்திக்கப்போ சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளோட மசாலா பொரி ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு இது ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. இது கூட நீங்கள் வந்து துருவி போட்ட பீட்ரூட் இருந்தாலும் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஈவினிங் டைம் பாருங்கள், இந்த மாதிரி மசாலா பொரியும் காஃபியும் வச்சு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் தட்டி விட்டுருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸையும் போடுங்க. தேங்க்யூ.